சாமானிய மனுஷனா சா பகவான் நேரத்தை நம்ம வணக்கம் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மனுஷனுக்கு மனுஷனுக்கும் நாட்டுக்கு நாடுக்கும் போர் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு ஒரு ஜென்ரேஷன்லையும் மனுஷன் எந்தெந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி போர் புரிஞ்சாங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஜென்ரேஷன் ஆஃப் வார். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட நம்மளோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் செகண்ட் ஜென்ரேஷன் வந்த மனிதர்கள்லாம் பல போர் யுத்திகளை பயன்படுத்தி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வார். இந்த வாரில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கும் சண்டை போடுறதுக்கும், இன்னொரு நாட்டுக்கும் சண்டை போடுறதுக்கும் இந்த யுத்தியை மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில். அது என்னென்னா, ரெண்டு பேர்கிட்டையுமே பெரிய பெரிய கத்தி இருக்கும். ஒன்று ஒன்றும் 25 கிலோ 30 கிலோ வெயிட்டாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் எல்லோரும் நல்லா பலசாலியாக இருந்தாங்க. ஜெயித்தவங்க தோத்தவங்களோட பொருளையோ இல்லைன்னா அவங்க பதவியோ எடுத்துக்கணும். அதுதான் அதுதான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இது நாட்டுக்கும் சரி, ரெண்டு மனுஷனுக்கும் சரி. அடுத்து என்ன பார்க்க போனால், ரெண்டாவது ஜென்ரேஷன் வலிமை கம்மியாக இருக்கிறவங்க அம்பு விட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களால கத்தியை தூக்கவே முடியாது. வலிமையாக இருக்கிறவங்கலாம் கத்தியை தூக்கி தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதோட உருமாற்றம், அந்த வில்லோட உருமாற்றம்னா பீரங்கி துப்பாக்கியே வந்துச்சு. அதை வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ரெண்டாவது ஜென்ரேஷனில். அடுத்து என்னென்னா, மூணாவது ஜென்ரேஷனில் என்னென்னா, நீங்கள் வேர்ல்டு வார் 1, 2லலாம் பார்த்துருப்பீங்க. ஜெர்மனியில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழியை தோண்டி அங்கே அதுக்குள்ளே பதுங்கிப்பாங்க. ஆனால் ரெண்டு பேர்கிட்டையுமே சமமான துப்பாக்கி, கன்று, பீரங்கிலாம் இருக்கும். ஒரு அந்த ஒரு படம் மட்டும் மண்ணுக்குள்ளே பதுங்கி அந்த எதிரி நாட்டு வீரர்கள்லாம் வரும்போது டபால்னு சுட்டு கொண்டுருவாங்க. இதுவும் இல்லாமல் இன்னொரு டெக்னிக்கும் யூஸ் பண்ணாங்க. முன்னாடிலாம் எட்டக்கேருந்து பீரங்கி விட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அந்த சுற்றி வளைச்சி சண்டை போடுற மாதிரி, மூவ் பண்ணி சண்டை போடுற மாதிரி ஒரு டெக்னிக்கை அந்த மூணாவது ஜென்ரேஷன்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு எதிரி இருக்காங்கன்னா அவங்கள சுற்றி வளைச்சி அப்படியே சுட்டு கொண்டுடுறோம். அந்த மாதிரி அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. இது அடுத்த ஜென்ரேஷன் என்னென்னா, நாலாவது ஜென்ரேஷன். இந்தியா ஒரு டிஃபென்சிவ் ஆர்மி. என்னென்னா, அது டிஃபென்சிவ் ஆர்மினா என்னென்னா, நம்ம வேணுங்கனே போய் வம்பை இழுத்து தர மாட்டோம், வேணுங்கனே போய் சண்டை போட்டுற மாட்டோம். மற்ற எதிரி நாட்டிலேருந்து நம்ம நாட்டை கைப்பற்றி வரதுக்கு சண்டை போட்டு வரவங்களை மட்டும்தான் நம்ம சண்டை போட்டு தடுப்போம். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சண்டை போட்டவங்க தான் பாகிஸ்தான். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தேர்ட் ஜென்ரேஷனோட வார் யுத்தியை பயன்படுத்தி சண்டை போட்டாங்க நம்ம இந்தியா கூட. ஆனால் அவங்களால ஜெயிக்க முடியல. அதனால் இன்னொரு யுத்தியை பயன்படுத்தணும்னு யோசித்தாங்க. அப்போ தான் ஃபோர்த் ஜென்ரேஷனோட வார் யுத்தி அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. அது என்னென்னா, அவங்க நாட்டு மக்களும் இல்லாமல், அவங்க நாட்டு ஆர்மியும் இல்லாமல், அவங்க நாட்டில் யாரையுமே கூப்பிடாமல் வேறு எல்லையிலேருந்து சில பேர் கூப்பிட்டு ட்ரைனிங் பண்ணி தீவிரவாதிகளாக மக்கள் நிறையா இருக்கிற அவங்க எதிர்நாட்டில் ஒரு ஏரியாவில் மக்கள் இருக்கிற இடத்துல மக்களோட மக்களாக கலக்க வச்சு அந்த இடத்துல ஒரு ஆபத்தை ஏற்படுத்தி அங்கே மக்களை எல்லாம் ஓட வச்சுருவாங்க. உடனே அவங்க வந்து அந்த இடத்த கைப்பற்றிடுவாங்க. இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இடத்தையும் கைப்பற்றிட்டு இருந்தாங்க. இது ஃபோர்த் ஜென்ரேஷன் வார். ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வார் என்னென்னா, நம்ம அந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வார் என்னென்னா, அந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் வார் தெரியாமே நம்ம 30 வருஷமாக திண்டாடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், நம்ம அவங்க நாட்டில் அந்த தீவிரவாதி நம்ம நாட்டில் வந்து அழிச்சாங்கல்ல, அவங்க இருக்கிற இடத்துல போய் நம்ம குண்டு போட்டோம். உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ தான் அவங்க வந்து ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வாரோட யுத்தியை பயன்படுத்தினாங்க. அது என்னென்னா, ஒரு ஃபேக் நியூஸை உருவாக்குனாங்க. அவங்கள ரெண்டு மரத்தை வெட்டிட்டு, இதை பாருங்கள், அவங்க இந்தியா நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எங்கள் நாட்டுக்கு வந்து எங்கள் நாட்டு ஆண்மையை அழைக்கிறதுக்கு பதிலாக ரெண்டு மரத்தை வெட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸை காட்டுறாங்க. இது வந்து யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு எல்லா சோஷியல் மீடியாலேயும் வேர்ல்டு வைடாக பரவுது. இது எதுக்கு, இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நாட்டில் இருக்கிற அவங்க நாட்டை நம்ம இந்தியா நாட்டை அழிச்சிட்டாங்க, கொஞ்சம் பேர் அழிச்சிட்டாங்க அப்படின்ற செய்தி
வெளியில் வந்துச்சுன்னா அவங்க நான் இந்தியா நாட்டில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப பெருமைப்படுவாங்க, தைரியமாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் தைரியமாக ஆயிடுவாங்க வீரர்களும் மக்கள்களும். அப்போ நம்ம பலசாலியாக ஆயிடுவாங்க. அந்த அது அந்த காரணத்துக்காக தான் இந்த ஃபேக் நியூஸ் அனுப்புனாங்க. இப்போ அவங்க அவங்க ரொம்ப பலவீனமாக அடைஞ்சிட்டாங்க. இதுதான் ஃபிஃப்த்து ஜென்ரேஷனாக. இது என்ன இதோட கான்செப்ட் என்னென்னா ஃபேக் ஃபேக் இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணுறது தான். இந்த சிக்ஸ்த்து ஜென்ரேஷன் வார் என்னென்னா நம்ம நம்மளுக்குள்ளே நம்ம முன்னாடிலாம் நம்மக்குள்ளே மதங்கள் ஜாதி மொழி நிறம்னு வேறுபாடு இருந்தாலும் நம்ம எல்லோரும் இந்தியர்கள்னு ஒரு ஒற்றுமை இருந்தது. அதை நான் அதை என் அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணி பிரிச்சுட்டாங்க. அவங்க வாங்குற அவங்க நினைக்கிறத நம்ம மைண்டை நம்ம அவங்க நினைக்கிறத நம்ம மைண்டில் வச்சு கண்ட்ரோல் பண்ணி அதை நம்மளுக்கு நம்ம மூலமாக செய்ய வச்சுட்றாங்க. அது அவங்களுக்கு லாபமாயிடுது. அதுதான் அந்த இந்த கான்செப்ட் தான் சிக்ஸ்த் ஜென்ரேஷனோட கான்செப்ட். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறதுன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி நம்ம நம்மளுக்குள்ள மதம் ஜாதி மதம் மொழிகள்னு வேறுபாடுனால நம்ம இந்தியர்கள்னு ஒற்றுமையாக இருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்க நம்மளோட மனசையெல்லாம் நம்மளோட எதிரி நாடுகள்லாம் மாற்றி அவங்க நம்ம ஜாதியே பிரித்து அந்த ஒரே ஜாதிக்குள்ளேயே பல சங்கங்களை பிரிச்சிட்டாங்க. இப்போ செட்டியார்னா கொங்கு வேளார் சைவம் அசைவனே ஒரே ஜாதிக்குள்ளேயே பிரிச்சிட்டாங்க. நம்ம மனதளவில் ஒற்றுமையாகவே இல்லை. இப்போ அவங்க ஒரு ஏதோ ஒரு பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை எதிர் அவங்க நாட்டுக்கிட்ட விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதிர்நாடுகிட்ட டைரெக்டாக போய் அவங்களால விற்க முடியாது. அதனால் அவங்க யூஸ் பண்ணுறது தான் பல பிஸ்னஸ் மேன்லாம் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று ஒரு க ஒரு யுத்தியை கையாண்டாங்க. என்னென்னா ஒரு பொருளை அவங்க விற்கணும்னு நினைப்பாங்க, அதை ஒரு தடவை நீங்கள் போகிற சைட்டில் காட்டுப்பாங்க. இப்போ யூடியூப்லனா கூகுளில் போய் நீங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் பார்ப்பீங்க, அந்த இடத்துல சும்மா ஒரு ஆடு மாதிரி வரும். சரி, ஏதோ சும்மா சர்ச்சில் பார்த்துருப்பீங்கன்னு விட்டுடுவீங்க. அது தினைக்கும் அப்படியே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன நினைப்பீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை திரும்ப திரும்ப பார்த்துட்டு அதை இன்ஃபர்மேஷனை பார்க்கணும்னு நினைப்பீங்க. உடனே என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி அந்த அந்த ஃபோனை திடீர்னு நீங்கள் வாங்கிடுவீங்க. ஆனால் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன பார்க்குப்பீங்கன்னா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசி விசாரித்து இந்த ஃபோனை வாங்கியிருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையான கான்செப்ட் என்னென்னா அவங்க வந்து அவங்க கண்டுபிடிச்சதை நம்ம மைண்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அதை வாங்க வச்சுட்டாங்க. அந்த இந்த இந்த மாதிரி பிஸ்னஸ்மேன்லாம் பிஸ்னஸ்மேன் என் எதிர் நாடு மேல் நாடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த டெக்னிக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இப்போ இந்த டெக்னிக்காலேயே நம்மளோட ஜாதி மதங்களுக்கு பிரிவு வருதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த இதனாலேயே நம்ம நம்ம நம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போக போக என்ன ஆகுன்னா இன்னும் கொஞ்சம் 10 வருஷத்தில் நம்ம நம்ம நாட்டுக்குள்ளாரே சண்டை வந்துடும். எதிரி நாடு எதுவும் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்குள்ளே பிரிவு மட்டும்தான் ஏற்படுத்துவாங்க. ஆனால் நான் இப்போ வந்து நகருக்கும் நகருக்கும் சண்டை வர மாதிரியே ஆகிடும் ஒரே கண்ட்ரிலேயே. அந்த மாதிரி சண்டை வந்துச்சுன்னா இந்த எவ்வளோ பெரிய மிசைல் டேங்கர் ஆர்மி நம்ம வச்சுருந்தோம் தடுக்கவே முடியாது, அவ்வளோ பெரிய சண்டையாயிரும். இது இதுதான் சிக்ஸ்த்து ஜென்ரேஷனோட வாரோட கான்செப்டே. இதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இதனால் இதை தடுக்கிறது என்ன நம்ம என்ன பண்ணணுன்னா நம்ம பெற்றோர்கள்லாம் அவங்க குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லி வளர்க்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, இதனால் நீங்கள் குஷாக இருக்கணும். அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்தியர்கள் நம்ம எல்லோரும் மொழி நிறம் லாங்குவேஜ் இதெல்லாம் ஜாதி மதம் இதெல்லாம் வேறுபாடு இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரே இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லி வளங்க. நம்ம இந்த நம்ம எல்லாம் இந்தியர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் எல்லா குடிமக நம்ம இந்தியனோட எல்லா ஒரு ஒரு குடிமகனுக்கோட மனசுலையும் இருக்கணும். இந்த இது இது நம்மளோட நம்மளோட மனசில் இந்த நினப்பு இருந்தாலும் இந்த இருந்தால் மட்டும்தான் நம்ம இருந்தால் நம்மளோட தாக்க வர எதிரி ஆட்கள் எந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணாலும் நம்மளோட நாட்டை கைப்பற்றவே முடியாது. நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் நம்ம நாடு தான் ஜெயிக்கும். ஜெய் ஹிந்த். நன்றி.